ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போது கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் வந்திருக்கோம், அதாவது பாரிஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் கைஸ்களுக்காக தெரிஞ்சிருக்கோம் புதுசாக என்னதுன்னா ஆர்எஸ்புரம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, பாரிஸ் மாதிரி ஆக்கியிருக்காங்க. எங்கேயும் எப்போதும் காதலோட பேக்ரவுண்ட் சீன்ஸ் மாதிரியே இருக்கும். இனிமேல் வரப்போகிற சீன்ஸ் எல்லாம் பாருங்கள். என் கூட என் ஃப்ரெண்டு மோகன் வந்திருக்கான். வாங்க போவோம். கல்லு போட்டிருக்காங்க. மணி என்ன ஆகுது? கட்டும் பார்த்தா எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளு. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த பக்கம் க்ரோக்கடைல் ஃபாரின் மாதிரி இருக்கா? ஓகே, அப்படியே எங்க போங்க, அரசு மெடிக்கல். இதுதான் நம்ம ஊரு, இது ஃபாரின், இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியா. திஸ் இஸ் வாட் இந்தியா, திஸ் இஸ் வாட் மோகன். நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் பாப்புலேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது நம்ம இந்தியாவை என்ன பண்ணுறது, மேலே டைம் தெரியுது 8:45 ஆகப்போகுது. எல்லாம் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டு மாதிரி உட்காந்துக்கிறாங்க எல்லோரும். நான் ஃபவுண்டெயின் வரும்னு நினச்சேன், நான் ஃபவுண்டெயின் வரல, அங்கே ஏஞ்சல் மாதிரி இருக்கு, அதுக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஹாய், கீழே கல் போட்டிருக்காங்க. அந்த கல் நம்ம எங்கேயும் காதலெல்லாம் வரும்ல, அந்த ஊர்லலாம் அந்த மாதிரி கல். அவ்வளோ என்ன பண்றீங்க? இந்த மாதிரி உட்கார்றதுக்கு சீட்டிங் போட்டிருக்காங்க, லைட்டாக இரும்பில் எல்லா எண்ட்லேயும், எல்லா கார்னர்லேயும் போட்டிருக்காங்க. அந்த கார்னர், அந்த கார்னர், இந்த இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம்ல, வண்டி வரக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்களே, இந்த அந்த இரும்புலாம். அது இப்போ உட்கார்றதுக்கு சீட்டிங்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக எல்லாம் கார்னர்லேயும் போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே ஏஞ்சல் மாதிரி என்ன சொல்கிறது, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வச்சுருக்காங்க. மேலே கிளாக் இருக்குது, அங்கே அரசு இந்த திட்டத்தை பற்றி போட்டிருக்காங்க. இருங்க காட்டு. கோயம்புத்தூர் சீர்மிகு கூட்டத்தில் இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் சூப்பராக இருக்கு, கெத்தாக தான் இருக்கு. நம்ம ஊரில் இப்படி பார்க்கறது ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி தரையே நம்ம ஊரில் பார்த்து, இந்த மாதிரி தரலாம் இங்கிலீஷ் படத்தில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயின் ஃபாரினில் ஷூட்டிங் போனால் அதில் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், ஃபஸ்ட் டைம் இதெல்லாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எண்டு ரோடு வர பிளாக் போட்டிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க, பீப்புள் நடந்து போயிட்டு வர்றதுக்கு. இந்த ரோடெல்லாம் சமகாலியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொருத்தரை மென்ஷன் பண்ணி ஆகணும், தேங்க்ஸ் டு மோகன். இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். என்ன தெரியுமா, நைட்டு வந்துடுங்க, ஒரு 8-7 மணிக்கு வந்துடுங்க. வந்துட்டு
டைரக்டாக இந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா மீனாட்சி பட்டுக்கோட்டை மெஸ்ஸுன்னு இருக்கும், வேற லெவலில் இருக்கும் பிரியாணி. சாப்பிட்டு போட்டு வந்து இங்கே ஜாலியாக சுற்றி போட்டு செம்மையா இருக்கும். வீக்கெண்ட்ல ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நாங்களும் அதான் பண்ணோம். ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். அந்த பாருங்க, கோயம்புத்தூர்ல இருக்கவங்க சூப்பரா தான் இருக்கு, ஜாலியா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க ஃபாரின் மாதிரி ரோடெல்லாம் வேற லெவல்ல போட்டிருக்காங்க. ரோடு அந்த பெட்ரோல் பங்க் வேற பிளாக் போட்டிருக்காங்க, ஜாலியா நடந்து போறதுக்கு. அவ்வளவுதான், ஜாலியா இருக்கு. ரோடெல்லாம் பாருங்க, சும்மா பல பழக்கு பல 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 பல. நைட் டைம் வந்து சில் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் ஆர்எஸ்புரம். நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், லிங்க் சார், லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன். பை சொல்றேன், பை.